அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சாய்ஸ் ஆஃப் சென்னை. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா, பாண்டி டு சென்னை வரைக்கும் பைக்லேயே ஈசிஆரில் ட்ராவல் பண்ண வீடியோவும் அண்ட் என்னுடைய சன் பர்த்டே வீடியோவும் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி ஆர்ச் க்ராஸ் பண்ணி அப்படியே ஈசிஆரில் ஜாலியாக அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். கூனிமேட்டு ரீச் பண்ணி அப்படியே அந்த சைட் வியூவெல்லாம் பார்த்துட்டே ஜாலியாக போனோம். ஒரு 15 மினிட்ஸில் டோல் ரீச் பண்ணிட்டோம் பாண்டிச்சேரி டோலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபுல்லாக டிராஃபிக் இருக்காது இல்லையா, ஸோ ஜாலியாக இருந்துச்சு. ட்ராவலிங்கு தெரியவே இல்லை, ஃபஸ்ட் டைம் பைக்லன்றதால நான் கொஞ்சம் பேனிக்காக தான் இருந்தேன். பட் அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கல, ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நம்ம 3:30 கிளம்பினோம், 6:00 எல்லாம் வீட்டில் ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மரக்கானம். இந்த ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு உப்பு எடுப்பாங்க. மரக்கானத்தில் வந்துட்டு இந்த மாதிரி கடல் நீரில் வந்து உப்பு எடுக்கிறது வந்து தெரியுது, அந்த ப்ளூ ஷீட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அது ஃபுல்லாக வந்து உப்பு தான். ஸோ ஃபஸ்ட் டைம் பைக்கில் போகிறதால வீட்லேயும் சொல்லலை, ஏன்னா சொன்னால் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் சொல்லாமலே சர்ப்ரைஸாக போடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஆனால் காரில் போகிறதோட பைக்கில் வந்துட்டு ரொம்பவே ஓப்பனாக பார்க்குறதுக்கு அந்த சைட் வியூ எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் சேஃப்டி இல்லைன்ட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அதனால் நம்ம ரொம்ப ஸ்பீடாகவும் போகாமல் ஸ்லோலே போயிட்டுருந்தோம். அப்படி இந்த ஏரியில எல்லாம் இந்த போட்டிங் எல்லாம் நிறைய வரும் ஈஸியாக ஃபுல்லாக, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்படியே தண்ணிக்கும் கொஞ்சம் மேலே பார்த்தா சன்னுடைய சன்லைட்க்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரெண்டு சைடும் இவ்வளோ அழகாக தண்ணி இருக்குது பாருங்கள். மரக்கணம் தாண்டினதோட கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு இளநீர் குடிக்கலான்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டினோம். ஸோ நானும் ஹஸ்பண்டும் இளநீர் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பினோம். ஏன்னா கண்டினியூஸாக ட்ராவலிங் பண்ண முடியாது இல்லையா, ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வண்டியை நிப்பாட்டி இளநீர் குடித்தோம். ஹஸ்பண்டுக்கு தான் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. மரக்கணம் ஏரி தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு ஏரி வந்துச்சு. அங்கேயும் சேம் அப்படியே அந்த சன் லைட்டு ஏரியெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக வந்தோம். அங்கேயும் போட்டிங் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் இந்த சைடில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஆடு மாடெல்லாம் மிஞ்சிட்டு இருந்தது. ஹஸ்பண்டுக்கு தான் பயங்கர ஹாப்பியாக பார்த்துட்டு வந்தார். மகாபலிபுரம் ரீச் ஆகிட்டோம் 2 hours. மகாபலிபுரம் ஃபுல்லாக இந்த மாதிரி சிலைகள் செஞ்சிட்ருப்பாங்க இல்லையா, செஞ்சு விற்கிறதுக்காக செஞ்சு லைனாக வச்சுருப்பாங்க ரோட்டில், அதெல்லாம் பார்க்க அழகாக இருக்கும். பட் என் ஹஸ்பண்ட் எங்கேயுமே நிப்பாட்டில். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஸோ ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருக்கும் நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் என் ஹஸ்பண்ட் நிப்பாட்டாமல் அப்படியே போயிட்டே இருந்தாங்க. வண்டி எங்கேயுமே நிப்பாட்டில். இது தெரியுது பார்த்தீங்களா தூரமாக, அதுதான் மகாபலிபுரம். டைம் இருந்தால் தான் உள்ளே போய் ஒரு ரிசிட் பார்த்துருக்கலாம், பட் டைம் இல்லை, 6:00 உள்ளே ரீச் ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஈஸியர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரெசார்ட்ஸு பீச்சு ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸு இந்த மாதிரி பார்த்துட்டே வர்றதுக்கு 3 hours டைம் எப்படி போகிறதுனே தெரியாது. ஸோ அதுக்குன்னு எப்போவுமே வந்துட்டு ஈஸியாரில் தான் நான் எப்போவுமே சென்னைக்கு போவேன். ஸோ இப்போ விஜிபி தாண்டிட்டோம், டைம் போனதே தெரியல, பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டே வந்ததால் வீடியோவும் பிடிச்சிட்டு வந்ததால் எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. இப்போ வீட்லேயும் ரீச் ஆகிட்டோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் அம்மா இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் போய், பயங்கர எக்ஸைட் ஆகிடுவாங்க அவங்க. ஸோ ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்காரு, கண்டிப்பாக ஷாக் ஆவாங்க, திட்டம் விழும்.
என்ன பண்றது வேற வழி இல்ல வாங்கிக்க வேண்டியதுதான் திட்டு வந்ததெல்லாம் காட்டல நான் உங்களுக்கு அப்புறம் உள்ள போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டோம் ஏன்னா அஸ்வான் பர்த்டே வந்ததால் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஜூலை 5 அஸ்வானுடைய பர்த்டே இல்லையா ஸோ அங்கேயே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் போயிருந்தோம் பர்த்டே வந்து ரொம்ப கிராண்டான பண்ணுற மாதிரி இல்லை ஜஸ்ட் சிம்பிளாக எங்கள் அம்மா வீட்டோட முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணுற ஐடியாவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ட்டு அவங்க டேடி இருக்கிறதால அவர் ரொம்ப நாளாக எக்ஸைட் ஆகிட்டே இருந்தார் இப்போ அப்பா வருவாங்க எனக்கு பர்த்டேக்கு நெக்ஸ்ட் இயர் அப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னதால தான் சரி வீட்டு வரைக்கும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பிக்காக மட்டும்தான் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப நாள் அஸ்வான் வந்து நான் எங்கள் கிட்ட ஒரு கிஃப்ட் கேட்டுகிட்டே இருந்தார் டைனோசர் செட்டு ஸோ இந்த டாய்ஸ் எங்கேயுமே கிடைக்கல டைனோசர்ஸ் வச்சு விளாட்றதுக்கு ஏன்னா அவருக்கு டைனோசர்னால் ரொம்ப பிடிக்கும் எப்படியாச்சும் பர்த்டேக்கு அவருக்கு கிஃப்ட் பண்ணிடணும்னு அவங்க டேடி வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ தேடி பிடிச்சி அவருக்கு வாங்கி கொடுத்தாச்சு பயங்கர ஹாப்பி ஆகிட்டார் அவர் அதை பார்த்ததோட அவருக்கு வந்த கிஃப்ட்ஸ்லேயே வந்து ட்ரெஸ்ஸஸ் கூட அவர் அந்தளவுக்கு லைக் பண்ணலாம் இந்த ரெண்டு கிஃப்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து அர்ஷா கொடுத்துருந்தது ஸோ இந்த பெயிண்டிங் ட்ராயிங் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ பெயிண்டிங் கிஃப்ட் பார்த்ததோட ஹாப்பி ஆகிட்டார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நைட்டுக்கு டின்னர் சாப்பிட்டு வெளியே ஹோட்டல் போயிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய்